ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண உதவித்தொகையை பெறுவது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்குது, அதில் எப்படி அப்ளை பண்ணிருக்கு, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திருமண உதவி திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டைப்பில் இருக்குது. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம், ஈவையார் மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதி உதவி திட்டம், டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் விதவை மறுமண நிதி உதவி திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி லெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். ஸோ இது ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் திருமண உதவி திட்டம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா ஸ்கீமும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் மூவலூர் ராமர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் திட்டம் இருக்குது, திட்டம் ஒன் அண்ட் திட்டம் டூ அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, வழங்கப்படும் உதவிகள், ஸோ திட்டம் ஒன்னில் பார்த்திங்க அப்படின்னா 25,000 ரூபாவும் 1 பவுன் தங்க நாணயமும் கொடுக்குறாங்க. ஸோ திட்டம் ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாயும் 1 பவுன் தங்க நாணயமும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, 25,000 இருக்குது அப்படின்னா மணப்பெண் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்திருக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, பழங்குடியினர் பெண் என்றால் 5ஆம் வகுப்பு தான் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 25,000 கிடைக்கும். ஸோ டிப்ளமோ பட்டதாரிங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் தான், 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 72,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும். இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, பட்டதாரியாக இருக்குங்க அப்படின்னா 72,000 ரூபாய்க்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா, மணப்பெண் வயது வந்து 18 வயசை வந்து அவங்க முடிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மணமகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு இருக்கணும். ஸோ சேம் கண்டிஷன்ஸு தான். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ உது தகுதிகள் என்ன, வழங்கப்படும் உதவிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். விண்ணப்பம் செய்வதற்கான இது வந்து, திருமணம் ஆவதுக்கு 45 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ திட்டம் ஒன்லேயும் சரி, திட்டம் டூலேயும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா, ஸோ 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இதோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒருத்தர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம், 2-3 பேர் இருப்பீங்க அப்படின்னா, ஸோ அதில் யாருன்னா ஒருத்தருக்கு மட்டும் இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, பள்ளி மாற்று சான்றிதழ், ஸோ உங்களுடைய டிசி, ஸ்கூல் டிசி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய இன்விடேஷன், மேரேஜ் இன்விடேஷன், இன்கம் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, 10th மார்க், அதாவது மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட் அளவு, விண்ணப்பத்தார் மற்றும் பெற்றோரின் புகைப்படம் மற்றும் ஆதார் கார்டு, பாஸ்புக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாஸ்புக் யாருது வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட்டுடைய பாஸ்புக்கு தான் வேணும். ஸோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக பாஸ்புக், இந்த சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் எல்லாமே இருந்தது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இசேவையிலே இதை வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மாநகராட்சி பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாநகராட்சி ஆணையரை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நகராட்சி பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நகராட்சி ஆணையரை பார்க்கலாம். ஊரக பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அதாவது பிடிஓ ஆஃபீஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் நியர்பையாக இருக்கிற பிடிஓ ஆஃபீஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இஷ்யூ வாங்கிக்கினு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இசேவையில் உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இசேவையில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எல்லா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க இதை வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ், அதாவது பிஃபோர் 45 டேஸுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னுங்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற அதர் ஸ்கீமஸையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.